லிட்டில்னஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு மோமோ ரெசிபி குட்டி பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோடு வந்து ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாவு பிசைகிறப்பவே நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷமாக நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, இதை ஓரமாக வச்சுட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம நடுவில் வைக்க போகிற அந்த ஸ்டஃப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த டைம் அளவுக்கு அது ஊறினா போதுன்ற மாதிரி இப்போ வந்து ஒரு நல்ல பழுத்த செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் பழமுமே எடுத்துக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு. வந்து இப்போ வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. அப்படி இல்லைனா நம்ம குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மசிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி ஆக்கினதுக்கப்புறமா 2 பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்க போகிறோம் இனிப்புக்காக, வேறு எதுவுமே இதில் போட போகிறதில்ல இனிப்புக்காக. அப்போ 2 பேரிச்சம்பழம் எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள தோலையும் அதில் உள்ள சீடையும் தனியாக எடுத்து போட்டுடலாம். பேரிச்சம்பழம் ஒருவேளை ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும், சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து இதோட மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் பாதாம் முந்திரி பருப்பு ரெண்டு ஒரே அளவு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், ஸோ அது சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி நம்ம ஒரு ஜாம் மாதிரி கலந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 6 இல்லைனா 7 உலர் திராட்சை வந்து குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து பாதாம் முந்திரி பருப்பு பவுடர் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா, அந்த டைமில் உலர் திராட்சையும் போட்டு அதோட சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் சேர்ந்து அரைஞ்ச ஒரு பவுடராக இருக்கும், அதை இதோட சேர்த்து ஈஸியாக கலந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம முதல் ரெடி பண்ணியிருந்தோம்ல ஒரு சப்பாத்தி மாவு, அதை எடுத்து வந்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்போ குட்டி பசங்களுக்கு கொடுக்க போகிறோம்ல. ஸோ அவங்க இப்போ தான் ஷேப்ஸ் இதெல்லாம் கற்றுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு எதெல்லாம் வாயில் சொல்ல வருமோ அந்த ஷேப்ஸில் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இதுவும் ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் அவ்வளோதான், சும்மா அந்த ஷேப்ஸ் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப பேசிக்கான ஷேப்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஜாம் வந்துட்டு அது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். அதனால தான் இப்போ ட்ரையாங்கிள்னா 2 ட்ரையாங்கிள் கட் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் அப்படின்னா 2 சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே 1 சர்க்கிள் வச்சுட்டு அதுக்கு நடுவில் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜாமை நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே 1 சர்க்கிள் போட்டு நல்லா அதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அமுக்கி 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 விட்டு அதை ரெடி பண்ணிடப்போகிறோம். இதில் அம்மா என்னென்ன ஷேப்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு மட்டும் சொல்கிறியா, சொல்லிட்டு போய் விளையாடு. ஆ சொல்லு சொல்லு சொல்லுடி தங்கம். ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், அதுக்கப்புறம் செமி சர்க்கிள், செமி சர்க்கிள், அதுக்கப்புறம் பென்டகன்லாம் அம்மா பண்ணியிருந்தேன். வேற என்ன ஷேப்லாம் இருக்கு நீயா சொல்லு. ஹெக்ஸகன், அதெல்லாம் அம்மா உனக்கு பண்ணி கொடுத்தேன். வேற அப்போ வேற எதுவும் இல்லையா? இல்லையா, உனக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ வந்து அந்த ஒரு ஷீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த ஜாம் வச்சுட்டு மேலே இன்னொரு ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிசைனும் கொடுத்த மாதிரி இருக்கும், அது நல்லாவும் ஒட்டவும் செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிடலாம். நம்ம இதை செஞ்சு முடிச்சோடனே வந்து ஒரு இட்லி சட்டியில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா இட்லி தட்டில் துணி விரித்து இதெல்லாத்தையுமே நம்ம அதில் அடுக்கி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் எப்படி நம்ம இட்லி கொழக்கட்டதெல்லாம் வேக விடுவோம்ல அதே மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக ஆறணும்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே அந்த ஷேப்போட பேரெல்லாம் சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.